அடுத்து விடியும் கண்ணாடி போற தானே ஆனால் வாரத்தில் நீங்கள் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆறு நாள் கண்டிப்பாக கடல் பார்ப்பீங்க ரெண்டு பேர் போனோம்னா ஆறு நாள் நைட்டு நம்ம போக மாட்டோம் ரெண்டு பேர் போனோம் அப்படின்னா ஆறு நாள் எப்படியும் நாங்கள் கடல் பார்த்துருவீங்க தொழில் பார்த்துருவீங்க போயிடும் எங்களுக்கு ஒரே இன்னைக்கு கூலம் தான் ஜாஸ்தி கூலம் தான் ஜாஸ்தி நல்ல மீனை கட்டிலும் நல்ல மீனே எங்களுக்கு இன்னைக்கு வரல வரத்து இல்லை இன்னைக்கு அதான் சொன்ன மாதிரி நிறைய நாள் இந்த மாதிரி ஏமாற்றம் நிறைய இருக்கணும் இந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் நிறைய இருக்கும் இது அந்த கண்ணாடி படம் தானே என்னது இது காராப்பூச்சி காராப்பூச்சி பால்காரம் சொல்லுவாங்களா இது இது பால்காரம் கிடையாது காராப்பூச்சி வேற காராப்பூச்சி பால்காரங்கிறது அது வேற மாதிரி இருக்கு சரி சரி இது பேர் காராப்பூச்சி அந்த லெஃப்ட் சைடு இருக்குது கண்ணாடி பாறை இந்த ரைட் சைடில் இப்போ சிறுசை இருக்குது காராப்பூச்சி அந்த சென்டரில் இருக்குது குரங்கு குரங்குங்கிற மீன் நிறைய பாசி அடிச்சிடுவேன் கடை சீட்டத்துக்கு கடல் ஒவ்வொரு சீட்டும் அடைஞ்சிரும் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சேதாரம் வரும் பாசி கல் ஆவாத குச்சி கட்டைகள்லாம் வந்து விழுந்துருக்குண்ணே நிறைய வரும் அது கழிக்கிறதுக்கு தான் நேரம் போகணும் அதை கழிச்சு அது அதை அதை வலைய விட்டு எடுக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் வரும் பத்தாதுண்ணே இது எல்லாத்தையும் நீங்க இனிமேல் கழிச்சு முடிக்க எத்தனை மணி ஆகும் இப்போ மணி எட்டாயிடுச்சு நீங்கள் கழிச்சு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் பத்து மணி ஆகும் கம்ப்ளீட்டா அந்த வலையை கழிச்சு முடிக்கிறேன் பிரிக்கணும் வலையை தெளிவா எடுக்கணும் அப்படி பிரிச்சு எடுத்தாதான் நாளைக்கு நீங்க தொழில் பார்க்கறதுக்கு சௌரியமா இருக்கு கடலுக்குள்ள போடுறதுக்கு எங்களுக்கு மாதிரி உன் ஃப்ரெண்டு எதிர்பார்த்துட்டே இருக்குது வந்தா உனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ இல்லை ஸ்டாக் வரலண்ணே ஆமாம் மீன் உள்ள இருக்கு இது மீன் ஓரவா இது ஓரா ஓரா அதான் இது சரியான விஷம்னு சொல்லுவாங்களேண்ணே அந்த உள்ள கடுக்கும் கடுக்கும் பயங்கரமாண்ணே பயங்கரமான கடுக்கும் நிறைய மீன் இந்த முள் வந்து கடுக்கிற முள்ளுக்கு நிறைய இருக்குண்ணே விஷத்தன்மை உள்ள மீன் தான் நிறைய இருக்கும் ஆனால் சாப்பிடலாம் அதோடைய முள் பல்லுங்கள்லாம் ருசி ருசி அதிகமாக இருக்கும் இது ஓர மீன் இந்த இப்போ வச்சிருக்க மீன் ஆனால் ருசி அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த முள் பல்லு பட்டுச்சுன்னா விஷம் ஜாஸ்தின்னு ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் வலையை வந்து எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுன்னு வலையை கடல் மேலே கூட இழக்கிடலாம் அது கரையை அதில் பட்ட மீன்கள் கழிக்கிறது வந்து பெரிய விஷயம் தான் தெரியாம ஒரு முள்ளு கையில குத்திட்டா கூட கடுக்க கடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அன்னைக்கு வேலையே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அதோடைய ரிசல்ட் இருக்கும் தாக்கம் கிடையாது கடல் மேல குத்திட்டா கூட நம்ம விரும்பணும் வீட்டுக்கு போயிருவோம் அந்த குரங்கு மீன் பெருசுல அதுல ஒரு குரங்கு மீன் சரி பார்க்கப்பட்டாங்க சொல்லுங்க கரையை இந்த மாதிரி இப்ப கரையிலிருந்து விளையாடுறதுக்கு இப்ப குத்திட்டா கூட தெரியாம டக்குனு சரி விரும்பி போய் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு போயிடலாம் அது இது ஏன்னா கரையை ஓடி வேணா ரெண்டு ஒன்றரை மணி ரெண்டு மணி நேரம் வந்து ரெண்டு மணிக்கு அந்த வேதனையை தாங்கி வந்து இங்க அதுக்கு ஒரு ஊசி போட போகணும் அந்த குத்துன இடத்துலயே ஊசி போடுவாங்க ஓ அப்படியே இதுவரையா குத்துன இடத்துலயே ஊசி போடுவாங்க அப்படின்னா தான் அது அந்த விஷத்தன்மையை சீக்கிரமா எடுக்கும்
அப்புறம் கை இல்ல பொதுவா விஷத்தன்மை உள்ள அந்த மீன் குதிச்சா அப்படிதான் எந்த இடத்துல குதிச்சா அங்கதான் ஊசி விடுவோம். எந்த இடத்துல குதிச்சோ அந்த இடத்துலயே ஊசி குத்துவாங்க. சாதாரண பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப திறமை இருக்கணும். ஏன்னா தனியா போயிட்டு இருக்கு நம்ம கடல் மேல ஒரு ஆபத்து. ஏன்னா கடல் மேல ஆபத்து இல்லாத விஷயம் கிடையாது, கடல் மேலதான் ஆபத்து. ஆனா அதையும் தாண்டிதான் ஒரு துணிச்சலோட நம்ம கடலை என்ன நடக்கு பார்ப்போம். வாழ்க்கைன்னு தான் போராடித்தான் ஆகணும். அந்த போராட்டத்தை இன்னைக்கு நம்ம பங்கு போராட்டத்தை நம்ம ஈடுபட்டு நினைச்சு போய் தான் ஆகணும். ஒரு வழி இல்ல, கல் கட்டி தான் நிறைய வருது. நீ மீன்களை பாக்ஸ்ல போட்டது கூட கழிவு கழிவு மீனும் இந்த கழிவான கல்லுகள் இதுதான் தூரப்பட மாதிரி நிறைய இருக்கு. இது மீன் விளமீனா என்னது இது? மதனம் நிறைய தரமான மீன் இருக்கு. எனக்கு ரேட்டுகள் கிடையாது, அதிகமா இருக்கும் ஆனா ரேட்டு கம்மி. அந்த மீனுக்கும் கிலோ 20 ரூபா எடுப்பாங்க. சரி அவ்வளவுதான் வெறுங்க கிலோவே 20 ரூபா குறைய தான் போவாங்க. நெய் மாதிரி தான் நிக்கணும், அடி மட்டத்துக்கு தான் கேட்பாங்க. ஆனா அதுல ருசி செமையா இருக்கும். பொரிச்சோம்னா அப்படியே விற்பனைக்கு நேரிட்டு போய் சேரும். இங்க ரெண்டு மூணு கை இங்க வியாபாரிகள் எடுத்து இங்க நமக்கு மார்க்கெட் நமக்கு தர ரேட்டு அவங்க அதான் அவங்க ரேட்டு கூட விற்பாங்க. கிளிமீன் என்ன அழகா கொஞ்சம் கலரான ரேட்டு ஜாஸ்தி. இந்த கிளிமீன் இது ஒரு கிலோ 300 ரூபா வரைக்கும் போகும். போகுதுண்ணே அந்த மீன் 300 ரூபாய்க்கு போகும். சரி இது என்ன மீன் மாதிரி இப்போ பிராமுடனா விளமீனா? கருப்பா இருக்குங்களா சைடில் ஒரு இது, அது பிராமுடன் சொல்லுவாங்கல்ல அது வேற. இது விளமீன் தானே? இது விளமீன். சரி சரி விளமீன்.